கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்பிலே உங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக காணப்படுவதாக. ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சியின் மூலமாக வேதாகமத்தில் உள்ள முக்கியமான சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக தேவன் அளிக்கின்ற நல்ல பாடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக விளங்கி வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் எங்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாகமம் புத்தகத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை குறித்த செய்திகள் மிகுதியாக கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஒரு விசேஷமான திட்டத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் மூலமாக வானத்து நட்சத்திரங்களை விட மிகுதியான ஒரு சந்ததியை இன்னும் உருவாக்குவது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன விதமாக ஒரு குழந்தையை கொடுக்கின்ற அந்த நேரம் வருகின்றது. இதை குறித்து தேவன் மீண்டுமாக ஆபிரகாம் இடத்திலே வந்து பேசுகிறார். ஆதியாகமம் 17 அத்தியாயத்தினுடைய 16 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இவ்விதமாக உன்னுடைய மனைவி சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள், அந்த குழந்தையின் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உருவாகப் போகிறது என்று. ஆனால் ஆபிரகாமால் அதை உடனே ஆம் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்ல முடியவில்லை. இப்படி ஒரு காரி நடக்க முடியுமா என்று தனக்குள் கேள்வி எழுப்புகிறான். அதே விதமான கேள்வி அவனுடைய மனைவியினுடைய இருதயத்திலும் எழும்புகிறது. 17 அத்தியாயத்தினுடைய 17 வசனத்தையும் 18 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இரண்டு பேருக்குமே இந்த காரியம் நடைபெறும் என்பதை குறித்த ஒரு நிறைவான விசுவாசம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்களுடைய இந்த விசுவாச நிலையில் குறைவு இருந்த பொழுதிலும் கூட தேவன் அவைகள் அந்த பலவீனங்கள் அடிப்படையில் செயல்படாமல் வல்லமையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினார். பாருங்கள், 17 அத்தியாயத்துடைய 17 வசனத்திலே ஆபிரகாம் இப்படி ஒரு காரியம் எப்படி நடக்க முடியும் 100 கிழவனுக்கு என்று சொல்லி நகைக்கிறான். ஆனால் தேவனோ, நீ இவ்விதமாக விசுவாசிக்காமல் போன காரணத்தினாலே, நான் சொன்ன காரியத்தை குறித்து நகைத்து விட்ட காரணத்தினாலே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக பாருங்கள், அவனுடைய அவிசுவாசத்தையும் தாண்டி சென்று தேவன் பேசுகிறார். 19 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆபிரகாம் இப்படி நடக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பின பிறகு கூட தேவன் சொல்கிறார், இப்படித்தான் நடக்கும், நடக்கப் போகிறது. சில நேரங்களிலே சில தேவ ஊழியர்கள் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சில நன்மையான காரியங்கள் நடைபெறாததை காணுகிற பொழுது, இல்லைன்றா சில விசுவாசிகள் நாங்கள் விசுவாசித்தும் காரியங்கள் நடக்கவில்லை என்று அவள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் நன்றாக விசுவாசிக்கவில்லை, நீங்கள் வலிமையாக விசுவாசிக்கவில்லை, எனவே தான் இந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்வார்கள். அதாவது நடக்காமல் போனதற்கான அந்த காரணத்தை அவர்கள் மேலே சுமத்தி விடுவார்கள். சில கூட்டங்களுக்கு, அதாவது சுகமளிக்கும் கூட்டங்களுக்கு ஜனங்கள் செல்வார்கள். அங்கே சில பேர் சுகமடைவதாக சாட்சி சொல்வார்கள், சில பேர் தங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று மனதிற்குள் வருந்தி கொள்வார்கள். இவ்விதமாக சுகம் கிடைக்காதவர்களை குறித்து பேசுகிற பொழுது தேவ ஊழியர் என்ன சொல்வார்கள் என்றால், அவர்களுக்கு விசுவாசம் இல்லை எனவே சுகம் கிடைக்கவில்லை, சுகம் கிடைத்தவர்களுக்கு விசுவாசம் இருந்தது ஆகையால் சுகம் கிடைத்தது என்று சொல்வார்கள். ஆனால் சுகத்தை பெற்றுக்கொண்டதாக சொல்லுகின்றவர்களிடத்திலே சென்று விசாரிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், நாங்களது சுகத்தை எதிர்பார்க்கவில்லை ஆனால் கர்த்தர் சுகம் கொடுத்தார்னு சொல்வார்கள். ஆனால் சுகம் கிடைக்காதவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எவ்வளவோ எதிர்பார்த்தும் கிடைக்கவில்லை என்று. எனவே விசுவாசித்ததன் அடிப்படையில் தான் நல்லது கெட்டது முழுமையாக நிர்ணயமாகிறது என்று சொல்ல முடியாது.
விசுவாசித்தவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது, விசுவாசியாதவர்களுக்கு கிடைக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவனுடைய சில நோக்கங்களும் திட்டங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே நாம் விசுவாசித்ததை தேவன் நமக்கு தருகிறார். சில நேரங்களிலே நாம் விசுவாசிக்கிறதிலே குறைவுபட்டாலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வருகிற நன்மையை அவர் நிறுத்திக் கொள்வதிலே செய்கிறார். ஒரு முறை ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தி வருகிற ஒருவர் ஒரு தேவ ஊழியரை சந்தித்து அவர் தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். தன்னுடைய தொழில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறதை அவர் சொன்னார். தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தான் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து மறுபடியும் இந்த தொழிலே முன்னேற்றம் அடைவதை காண விரும்புவதையும் சொன்னார். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவன் வல்லமையானவர், பெரிய காரியங்களை செய்வாருங்கிற பொதுவான விசுவாசம் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய தொழிலுடைய நிலையை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த தொழிலை மறுபடியும் ஒரு வெற்றிகரமான தொழிலாக மாற்ற முடியுமா என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது என்று அவர் அந்த காரியத்தை அந்த தேவ ஊழியத்திலே சொல்லுவார். அதாவது இவர் இந்த வியாபார நிறுவனம் மறுபடியும் நல்ல வெற்றிகரமான நிலைமைக்கு வர முடியும் என்று விசுவாசிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியவில்லை. அவருக்குள் அவ்வப்பொழுது அவிசுவாசம் இந்த நிலைமையில் இருக்கிறது, இந்த தோல்வி நிலையில் இருக்கிறது, இதற்கு அப்பால் இது எப்படி வெற்றி அடைய முடியும், இந்த கேள்விகள் அவரை மிகவும் குழப்பத்திற்குள் ஆழ்த்தி கொண்டிருந்தது. எனவே அந்த தேவ ஊழியத்தில் சொன்னார், ஐயா நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை, அவ்வப்பொழுது எனக்குள் தோல்வியான எண்ணங்கள் வந்துவிடுகிறது, இந்த அளவிற்கு ஆகிவிட்ட பிறகு இனி இந்த வியாபாரத்தை பழையது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்விக்குறிதான் என்னுடைய இதயத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று அப்பொழுது தேவ ஊழியர் சொன்னார். நீங்கள் உங்களுடைய நம்புகிற திறமையை சார்ந்து நிற்காதீர்கள். நம்ப முடிந்தால் சாதித்து விடலாம், நம்ப முடியவில்லை என்றால் சாதிக்க முடியும் எண்ணாதீர்கள். நீங்கள் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நாம் நம்புவதன் மூலமாகத்தான் சாதிக்கிறோம் என்பது உண்மையல்ல. தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள், உத்தமுள்ளவர்களாக இருங்கள், தேவனை பிரியப்படுத்தும்படியாக செயல்படுங்கள். உங்களுடைய தோல்வியான சூழ்நிலைக்கும் மத்தியிலும் ஆண்டவருடைய பாதையில் நடப்பதில் கவனமாக இருங்கள். அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவருக்கு உரிய மரியாதையை கொடுங்கள். எல்லா சோதனைகளுக்கு நடுவிலும் ஆண்டவரே போதுமென்று நீங்கள் நம்பி அவரை சார்ந்திருங்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த தொழில் வாழுமா வீழுமா என்பது போன்ற கேள்வியில் உங்களுக்கு இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். விசாசான சில வேளைகளிலே அவிசுவாச உணர்வுகளை உங்களுக்குள் கொண்டு வருவான். திடீரென்று உங்களுடைய தோல்வியினுடைய சூழ்நிலையெல்லாம் காண்பித்து இதற்கு மேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வர முடியுமா என்று கேள்விகளை எழுப்புவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதனால தேவன் உங்களுக்கு நல்லதை செய்து நிறுத்திவிட மாட்டான். தேவன் உங்களுடைய உண்மையை பார்க்கட்டும், உங்களுடைய உத்தமத்தை பார்க்கட்டும், உங்களுடைய நேர்மையை பார்க்கட்டும், அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பை பார்க்கட்டும், அவருக்கு கொடுக்கின்ற மரியாதையை பார்க்கட்டும், அவருக்காக நீங்கள் வாழ்வதற்கு எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கட்டும். இவைகளை பார்க்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த தேவ ஊழியர் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தார். அன்றிலிருந்து அவர் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தேவனை பிரியப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிற பொழுது, தேவனுடைய அன்பிற்காக தேவனுடைய கிருபைக்காக எங்குகிற பொழுது தனக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு இளைப்பாறுதலான விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்தார். அருமையானவர்களே, சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டிய தேவை நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பானதாகவோ, உங்களுடைய குடும்ப தொடர்பானதாகவோ, பொருளாதார சூழ்நிலை சம்பந்தப்பட்டதாகவோ, இல்லையென்றால் சில சிக்கலான பிரச்சனைகள் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆசை இருக்கிறது, ஆண்டவர் நல்லதை செய்ய வேண்டும் என்று செய்வாருங்கிற விசுவாசமும் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தில் உங்களை நிற்க முடியவில்லை. ஒரு நேரம் நிச்சயம் கர்த்தர் செய்வார் என்று நினைக்கிறீர்கள், இன்னொரு நேரம் அதிலே சோர்ந்து போய்விடுகிறீர்கள். எனவே உங்களுக்குள்ளே ஒரே கலக்கம், விசுவாசிக்க முடியவில்லையே, விசுவாசித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே, என்னால் விசுவாசிக்க முடியவில்லையே, விசுவாசிக்க முடியவில்லையே நீங்கள் வருந்தி கொண்டிருக்கீர்கள். இந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய கவனத்தை ஆண்டவர் மேல் வையுங்கள், அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மை சார்ந்து நிற்க விரும்புகிறேன், முடியவில்லை, நான் அவ்வப்பொழுது அவிசுவாசியாக மாறிவிடுகிறேன், எனக்கு மன்னியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு முறை ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்க கேட்ட பொழுது, ஆண்டவரே இவ்விதமாக என்னுடைய மகன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொல்லுகிற பொழுது, விசுவாசிக்கிறவனை எல்லாம் கூடும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொல்வான், என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கேட்டான். அவ்விதமாக உங்களுடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் என்னுடைய நம்புகிற திறமையல்ல, உங்களுடைய கிருபையை சார்ந்து நிற்கிறேன்,
விசுவாசத்தின் மூலம்தான் எல்லாம் சாதிக்க முடியும் என்று நான் எண்ணி நிற்க முடியாவிட்டாலும் உம்முடைய அன்பை உம்முடைய கிருபை தயவை சார்ந்து நிற்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மால் என்னை வாழம் வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். ஆபிரகாம் சொல்லுகிறான், இது எப்படி நடக்கும்? ஏற்கனவே ஒரு காரியம் விதமாக நடந்தது. ஆண்டவர் சொன்னார், உன் மனைவி மூலமான ஒரு குழந்தையை தருவேன், அது பெரிய சந்ததியாக மாறும் என்று. ஆனாலும் கூட அவனுடைய மனைவியினுடைய ஆலோசனை கேட்டு அவன் ஒரு சாரா ஆகாருங்கிற பெண்ணை அவன் மறுமனையாட்டி ஆக்கி கொண்டான். அங்கேயும் ஒரு அவிசுவாச செயல் நடந்து விட்டது. இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று எண்ணியதை செய்யாமல் நிறுத்தவில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சூழ்நிலையிலும் ஒரு நல்ல காரியம் அவசியம் என்று தேவனுடைய பார்வையில் படுகிற பொழுது நிச்சயமாக அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். உங்களுடைய நம்பிக்கையினுடைய அளவை ஆண்டவர் பார்க்க மாட்டார், விசுவாசத்தினுடைய பலத்தை பார்க்க மாட்டார், உங்களுக்கு தேவன் மேல் இருக்கிற அன்பைத்தான் பார்ப்பார், தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உறவைத்தான் பார்ப்பார். ஆபிரகாமை பாருங்கள், சில நேரங்களிலே அவன் விசுவாசிக்கிற விதங்களிலே பலவீனமாக இருந்தது ஆதியாகம் புத்தகம் சொல்லுகிறது. ஆனாலும் அதே ஆபிரகாமை பாருங்கள், அவன் ஒரு அர்ப்பணிப்புடைய ஒரு மனிதன், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன். போ என்றால் போவான், வா என்றால் வருவான், செய்யாது என்றால் செய்ய மாட்டான். அவன் தன் ஆண்டவரோடு உள்ள உறவிற்காக எல்லா உறவுகளையும் அவன் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். சொந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு சென்றான். எத்தனையோ சோதனைகள் வந்ததை பின்வாங்கவில்லை. தேவன்தான் வேண்டும், தேவனுடைய உறவுதான் வேண்டும் என்று சொல்லி அவன் வேறு எல்லா காரியங்களையும் அற்பமாக எண்ணினான். தேவன் அந்த பிரயாசங்களில் அற்பமாக எண்ணவில்லை, அந்த உயர்ந்த நிலைகளை அற்பமாக எண்ணவில்லை. ஆண்டவருடைய விசுவாசத்தை எங்கே பார்த்தார்? அவனுடைய உண்மையில பார்த்தார், உத்தமத்தில் பார்த்தார், கீழ்ப்படிவிலே பார்த்தார். சோதோம் ராஜா மிகுதியான பொருட்களை கொடுக்க வருகிறான், வேண்டாம், நான் தேவனால் தான் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன், உன்னால் வருகிற உயர்வனுக்கு தேவையில்லை என்று சொன்னான். தேவன் அதைத்தான் பார்த்திருப்பார் இல்லையா? ஐயோ, ஆபிரகாம் இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அவன் விசுவாசிக்காமல் நகைக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பின்வாங்கவில்லை. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அவனுடைய உத்தமமான உண்மையான நேர்மையான அன்பு சார்ந்த கொள்கை சார்ந்த வாழ்க்கையை பார்த்தார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய விசுவாசம் என்பதை தேவன் உங்களுடைய உத்தமமான வாழ்க்கையின் வடிவத்தில் பார்க்க விரும்புகிறார், நேர்மையான வாழ்க்கையின் வடிவத்தில் பார்க்க விரும்புகிறார், அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தின் நிலைகளிலே பார்க்க விரும்புகிறார், அவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கைகளை பார்க்க விரும்புகிறார். அவ்விதமாக அவர் பார்த்து உங்களுடைய விசுவாச நிலை அவர் கணக்கிடுகிறார். ஏதோ நான் இம்மனதிலே எனக்கு போதிய நம்பிக்கை வரவில்லையே, விசுவாசம் வரவில்லை என்று நீங்கள் குழம்பாதீர்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் அவனுடைய வாயின் வார்த்தைகளிலே பார்க்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தார். சிலர் வாயினாலே பெரிய விசுவாசத்தை சொல்வார்கள், வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும், ஆண்டவர் எனக்காக ஒரு மலையே நகர்த்தி விடுவார் என்று நம்புவார்கள். ஆனால் அந்த ஆண்டவருக்காக ஒரு சின்ன கல்லை கூட இவர்கள் நகர்த்த மாட்டார்கள், அவருடைய போதனைகளின்படி வாழ உட்பட மாட்டார்கள், அவருடைய உபதேசங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை பெரிய கோடீஸ்வரனாக்குவார் என்று நினைப்பு சொல்லுவார்கள். நாலனாவிற்கு வசதி இல்லாத நிலைமையிலே நான் பெரிய ஆபிரகாமை போல செல்வசீமானவன் என்று விசுவாசமாக சொல்லுவார்கள். இந்த விசுவாசத்தை இல்ல, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது உங்களிடத்திலே தேவன் அன்பை பார்க்க வேண்டும், தாழ்மையை பார்க்க வேண்டும், பொறுமையை பார்க்க வேண்டும், தேவன் போதும் என்று உங்கள் இருதயத்திற்குள் நீங்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தை பார்க்க வேண்டும், தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நிலையை பார்க்க வேண்டும். அவைகளை பார்க்கும் பொழுது தேவன் அதைத்தான் விசுவாசமாக எண்ணுவார். இதுதான் விசுவாசத்தை பிரதிபலிக்கும் செயல்கள், இவைகள்தான் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் செயல்கள். ஏதோ வாயினாலே நாம் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லுகிறோமே, அந்த வார்த்தை அல்ல, வாழ்க்கையிலே தேவனை முக்கியமாக எண்ணி செயல்படுகிறோம் பாருங்கள், அதைத்தான் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அவிதமான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்புகிற திறமைகளை சார்ந்திராதபடிக்கு தேவன் மேல் உள்ள உறவை சார்ந்திருங்கள், அவருக்கு பிரியமானவைகளை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உங்களால் கூடாதவைகளை உங்களுக்கு கூடும்படி செய்வார். அவர் பெரியவர், ஆபிரகாமுடைய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்திலே நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும் உமக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக விளங்கும் பொழுது தேவரீர் எங்களுடைய விசுவாசத்தினர் அதில்தான் பார்க்கிறீர்கள் சொன்னீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் அவிசுவாச வார்த்தையை சொன்ன பிறகு கூட அவனுடைய விசுவாசமான வாழ்க்கையை அவனுடைய செயல்களில் பார்த்தீர், அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவரே, அந்த தியாகங்கள், கீழ்ப்படிகள், இவைகளை பார்த்து அவனை ஆசீர்வதித்தீர்.
இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அபிதமாக பார்ப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரே உம்மாலேயே மட்டுமே நிறைவேறத்தக்கதான காரியங்கள் இருக்குமென்றால் அந்த காரியங்களை தேவரில் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி செபிக்கிறோம். அவர்களுடைய விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையின் மூலம் பார்க்கத்தக்கதாக தேவன் அவளை வழிநடத்தி செல்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், பல்வேறு தலைப்புகளில் ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் மாத இதழ் போன்றவை தொடர்பான விபரங்களுக்கு இன்றே எங்களை அணுகுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413223642.